வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் குறைபாடு இருக்குது அப்படின்னா, அதை நம்ம உடம்பு எப்படி என்ன சிம்டம்ஸில் சொல்லும், அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு, நம்ம உடம்பு ரொம்பவே ஒரு அற்புதமான மிஷின்ங்க. ஏதோ தப்பாகும்போது சடன்னாக சடன் ஆகாமல் அதுக்கு முன்னவே சம் சிக்னல்ஸ் அண்ட் சிம்டம்ஸை நமக்கு சொல்லும். ஸோ நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை வச்சு தான் நம்ம உடம்பு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியை பண்ணும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் பிளட் ஃப்ரம் கம். அதாவது நம்ம டீத்துக்கு மேலே இருக்கிற கம்மில் இருந்து ப்ரெஷ் பண்ணும்போதும் சரி, சாப்பிடும்போதும் சரி, இரத்த கசிவு அப்படிங்கிறது இருக்கும். இது எதற்கான அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி குறைபாடுக்கான அறிகுறி. இது எதற்கு வழிவகுக்கும்னு பார்த்தீங்கன்னா, வஸ்குலர் சிஸ்டம் இஷ்யூஸுக்கு வழிவகுக்கும். இதற்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அம்லா அதாவது நெல்லிக்காயை நீங்கள் எந்த ஃபார்ம்லனாலும் எடுத்துக்கலாம். அதாவது ஜூஸு, பவுடர், பிக்கல், கேண்டி அல்லது வேக வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, லெமன், கோவா, ஆரஞ்சு, கேப்சிகம் போன்ற ஃப்ரூட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நெயில் ஒயிட் ஸ்பெக்ஸ். அதாவது சிலவங்களுக்கு நகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒயிட் டாட் அப்படிங்கிறது இருக்கும். இது மெயினாக எந்த குறைபாடை காட்டும் அப்படின்னா, ஜிங்க் குறைபாடை காட்டும். ஜிங்க் அப்படிங்கிறது போத் மென் அண்ட் உமனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒன்று. ஜிங்கானது டெஸ்டாஸ்ட்ரோனை ப்ரொடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. டெஸ்டாஸ்ட்ரோன் அளவு கம்மியாக இருக்கும்போது ஸ்லோ பியர் க்ரோத், லோ மசில் மாஸ், ஃபெட்டிக், செக்ஸுவல் ரிலேட்டட் ப்ராப்ளம் போன்றவை ஏற்படலாம். உமனை பொறுத்த வரைக்கும் ப்ரெக்னென்ட் டைமில் பேபி அண்ட் மதருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கலாம். ஜிங்க் குறைபாடை நீக்குவதற்கு அதிகப்படியாக உணவில் சீட்ஸ் அண்ட் நட்ஸை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்க்கக்கூடியது ஜாயின்ஸ் கிராக்கிங் சவுண்ட். அதாவது நீங்கள் உட்காரும்போது, குனியும்போது, கை மற்றும் கால்களை மடக்கும்போது ஒரு கிராக் ஆகுற சவுண்டு வரலாம். இது எதற்கான அறிகுறின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால்சியம் குறைபாடுக்கான அறிகுறி. கால்சியம் அப்படிங்கிறது நம்மளுடைய எலும்பு மற்றும் பல் உறுதியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படுது. கால்சியம் குறைபாடுக்கு நிறைய பேர் கால்சியம் டேப்லெட் அப்படிங்கிறது எடுத்துக்கிறாங்க. ஸோ அதை எடுத்துக்க வேணாம். அதுக்கு பதிலாக மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்டை யூஸ் பண்ணலாம். மில்க் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது சீஸ், பன்னீர், கர்ட் போன்றவைகளை யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பீனட் பட்டரையும் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே பார்த்தீங்க அப்படின்னா, தயிரில் கால்சியம் கார்பனேட் சிறிதளவு சேர்த்து எம்டி ஸ்டொமக்கில் 2-3 மந்த் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா, கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம விட்டமின் பி வகையான குறைபாடு பார்க்கலாம். கால் வெடிப்பு, சிவப்பு நிற கண்கள், உதட்டு புண், உதட்டு வெடிப்பு, இது எல்லாமே விட்டமின் B2 குறைபாடை குறிக்கும். உங்கள் நெயில் ஹரிசாண்டல் கோடு இருக்கிறது, ஸ்டாண்டர்டாக இல்லாமல் கண்கள் அங்கேயும் இங்கேயும் போவது, அதாவது வேண்டரிங் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே விட்டமின் B1 குறைபாடை குறிக்கலாம். நகங்கள் பழுப்பு நிறத்தில் இருக்கிறது விட்டமின் B12 குறைபாடாக இருக்கலாம். நோஸ், சீக்ஸ், ஃபோர்கட் அதாவது மூக்கு, கண்ணம், நெற்றி போன்ற பகுதிகளில் சிவப்பு நிறம் இருந்துச்சு அப்படின்னா, அது விட்டமின் B6 டெஃபிஷியன்ஸாக இருக்கலாம். இந்த விட்டமின் B வகையான குறைபாடால் ஸ்கின், ஹேர், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படலாம். இதனால பாடி பெயின், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் அப்படிங்கிறது ஏற்படலாம். இதற்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணாலே போதுமான அளவு. விட்டமின் B குறைபாடை வீட்டு உணவால் சரி பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உடையக்கூடிய தன்மையில் இருக்கிற நகம், ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கிறது, ஹேர் ஃபால் இருக்கிறது, இது எல்லாமே பயோட்டின் குறைபாடை குறிக்கும். பயோட்டின் குறைபாடை நீக்கிறதுக்கு தயிரோட 1 டேபிள்ஸ்பூன் ஜாக்கரி பவுடரை மிக்ஸ் பண்ணி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடலாம். ஆப்பிள் சிடர் வினிகரை யூஸ் பண்ணலாம். நகங்கள் அன்னீவனாக இருக்கிறது, நைட்டில் சரியாக கண்ணு தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாமே விட்டமின் A குறைபாடை குறிக்கலாம். விட்டமின் A குறைபாடானது லிவர் ப்ராப்ளமை உருவாக்கும். இதற்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீ, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில், பட்டர் அப்படிங்கிறத டெய்லி உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். நகத்தில் வெர்டிக்கல் கோடு இருக்கிறது, ஐப்ரோ ஹேர் கம்மியாக ஆகுறது, பஃபி ஐஸ் அதாவது வீக்கமுள்ள கண்கள், இது எல்லாமே தைராய்டு ப்ராப்ளமாக இருக்கலாம். வீட்டு உணவு மற்றும் ரெகுலர் எக்ஸசைஸ் இதுக்கு தீர்வாக அமையலாம். வெளிர் நிற முகம், ஒயிட் நைல்ஸ், டல் லிப்ஸ், லிப்ஸ் கலர் கம்மியாக ஆகுறது, இது எல்லாமே எதோட குறைபாடாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அயன் அண்ட் ஹீமோக்ளோபின் குறைபாடாக இருக்கலாம். ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா பிளட் உருவாக்கத்துக்கு ரொம்பவே பயன்படுது. இந்த அயன் அண்ட் ஹீமோக்ளோபின் குறைபாடை சரிப்படுத்துவதற்கு இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட், கேரட், பொமக்ரானைட், கார்ன்,
ஆப்பிள் இது எல்லாமே இரும்பு சத்தை உடையது. உங்க பாடியை மசாஜ் பண்ணுவது, டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுவது, இது எல்லாமே இந்த குறைபாட்டில் இருந்து வெளிவருவதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எல்லா குறைபாடுமே நம்மளோட பாடியானது நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரொம்பவே முயற்சிக்கும். ஸோ பயப்பட தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்தால் அருகில் உள்ள மருத்துவரை அணுகலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபைனலாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.